ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் வைகை ரிதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் பாஸ்தா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களை தேடி வந்துடும். ஃபர்ஸ்ட்டு பாஸ்தாவுக்கு செய்கிறதுக்கு நம்ம பாஸ்தாவோட அந்த பாஸ்தாவை வேக வச்சுக்குவோம். அது வந்து ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டு நல்லெண்ணம் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாஸ்தா போடணும், இல்லைன்னா நமக்கு குழஞ்சி போயிடும். ஸோ அதை கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கு கொடுக்குற மாதிரி நான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு கப் ஃபுல்லாக வந்து நான் பாஸ்தா அந்த இது எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது நான் இந்த தடவை ஸ்ப்ரிங் ரோல் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த சிப்பி மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இன்னொன்று வந்து மேக்ரோன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ வெந்துருச்சு, நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு ஃபுல் கரண்டி அளவு வந்து பட்டர் எடுத்துக்கிறேன். மெல்ட் ஆனதும் நம்ம கார்லிக் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். நான் ஒரு மூணு கார்லிக் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன். வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டுக்கலாம், இல்லைனா அதுக்கு பதிலாக ட்ரை சில்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை அரை காரமாக இருக்கிற இந்த ட்ரை சில்லி போட்டுக்கிறேன், வரமிளகாய். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம், சும்மா மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது பாஸ்தா செய்கிறதுக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட் வந்து பால்லே தான் பேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம பால் காய்ச்சின பால் வந்து எடுத்துட்டு அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இதுதான் கரெக்டாக இருக்கும் பாஸ்தா செய்கிறதுக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. நான் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்க போகிறேன். பாஸ்தா வந்து டெய்ரி ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் போட்டோம், நெக்ஸ்ட்டு பால் போடுறோம், தேர்டு வந்து முக்கியமானது சீஸ் போடுவோம். ஸோ ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா பாஸ்தா வந்து ஆறிடுச்சுன்னா ரொம்பவே ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும். ஸோ காரத்துக்கு வந்து பத்தலைன்னா நீங்கள் வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம். நான் ஆரிகாமி வந்து போடலை, பார்ஸ்லே போட்டுக்கிறேன். ஆரிகாமி இருந்தாலும் போட்டுக்கலாம், பார்ஸ்லே வந்து ஆப்ஷன் தான். போட்டு நல்லா கலந்துருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீஸ். சீஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ அதையும் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உப்பு போடணும். நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிறனால ஒரு சீஸு ஸ்ப்ரெட்டில் ஸ்லைஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் போட்டுக்கிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வாட்டரியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி. ரொம்பவே ரிச் க்ரீமியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த பாஸ்தா போட்டதுக்கப்புறம் மேலாப்பில் வந்து சீஸ் துருவி போடலாம், பட் அது வந்து ரொம்ப ஹெவி ஆயிரும்ன்ட்டு நான் வந்து போடலை. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. அண்ட் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Bye. Thank you for watching my video. Bye, guys.